தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் இன் அர்பன் சிட்டிஸ் ஆர் not நாட் overweight. ஓவர் வெயிட் தேர் உபீஸ் இப்போ டூ மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் வெரி டிஸ்டர்பிங் எக்ஸாம்பிள் கொஞ்சம் மாலிகுலர் லெவல் கொஞ்சம் டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ மேக் இட் ஆஸ் சிம்பிள் as பாசிபிள் கொலஸ்ட்ரால் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது நான் பஜ்ஜி சுட்டை எண்ணெய் எடுத்து வச்சு அடுத்த நாள் காலையில் தோசைக்கு ஊற்றுவாங்க அது பண்ணவே கூடாது ஸோ ஆயில்னு வரும்போது நிறைய பேர் நம்ம ஊரில் வந்துட்டு எந்த ஆயில் பெஸ்ட் ஆயில்னு கேட்பாங்க பர்சன்ஸ் ஹூ ஈட் மீட் ஐ வில் ஆஸ்டெம் டு ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் த ரெட் மீட் இப்போ தோண்டி எடுத்தாலும் கீழடியில் ஒவ்வொரு தமிழனும் போய் பார்க்க வேண்டிய இடம் கீழடி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர் வி ஹவ் மேட் பாட்ரி வி ஹவ் மேட் வெல்ஸ் அந்த பாட்டுக்குள்ளே நெற்கதிர் இன்றைக்கும் இருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க கார்டிசால் இஸ் த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் உன்னை வந்து நின்று சண்டை போட வைக்கிறதுக்கும் பயந்து ஓடுற வைக்கிறதுக்கும் அந்த அட்ரினலின் பம்ப் கிடைக்கிறதுக்கு கார்டிசால் தேவை இன்னைக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு கொலஸ்ட்ராலை எப்படி நீங்க கம்மி பண்றது ஃபேட்டி லிவர் எதனால வருது குழந்தைங்களுக்கு எதனால வருது அதை எப்படி கம்மி பண்றது அண்ட் ஒரு சின்ன டிஸ்கஷன் அத்திரோஸ்டரோசிஸ் பத்தி ரத்த குழாயில் ஏம் பிளாக்ஸ் வருது இன்றத நம்ம டீடைல்டா இன்னைக்கு டாக்டர் குகநாத் சிவகடாட்சமோட டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் என் பேரே டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் நான் ஒரு ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன் அண்ட் நீங்க கேட்கறது தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹெல்த் பாட்காஸ்ட் டாக் பாட் பை டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் வாங்க வணக்கம் டாக்டர் குகன் லாஸ்ட் டைம் நம்ம டயபெட்டிஸ பத்தி பேசணும் ஹைப்பர் பத்தி பேசணும் நல்ல கிளாரிட்டி வந்துச்சு இன்னைக்கு நம்ம கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் அண்ட் அத்திரோஸ்லோசஸ் அப்படின்னா அந்த ரத்த கொழைப்பில் அடைப்பு வர்றது எதனால் வருது வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் கொலஸ்ட்ரால்னால் என்ன கொலஸ்ட்ரால் எதுக்கு நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்றாங்க கொலஸ்ட்ரால் ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அதை எப்படி ஒரு காமன் பர்சன் வந்து புரிஞ்சிக்கிறது கிரேட் ஸோ சி கொலஸ்ட்ரால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடிக்கு கொலஸ்ட்ரால் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது ஸோ இது வந்துட்டு ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி வில் ட்ரை அண்ட் டேக் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த கொலஸ்ட்ரால் இன் யுவர் பாடி இஸ் மேனிஃபேக்சர்ட் பை யுவர் பாடி இட்ஸ் லிவர் லிவர் லிவரில் தான் டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் நம்ம சாப்பிட்ற டயட்லேருந்து இருந்து வருது இன்கேஸ் நம்ம டயட்லேருந்து ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் கொடுத்தோம்னா லிவர் வில் சென்ஸ் தட் அண்ட் இட் வில் ரெடியூஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஸோ ஏன் இவ்வளோ கொலஸ்ட்ரால் தேவை எதுக்கு தேவை அப்படின்னா ஃபோர் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்ப வந்துட்டு ஒரு நாடுன்னு எடுத்துப்போம் இந்தியன் நம்ம அதனால் இந்திய தேசம்னு எடுத்துப்போம் நம்ம பாடி ஆக்சுவலியாக வி கேன் கம்பேர் அவர் ஹியூமன் பாடி டு த யூனிவர்ஸ் பட்டு சிப்ளிஃபை இட் வில் டேக் அவர் பாடி ஆஸ் அ நேஷன் ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டும் ஒரு ஒரு ஆர்கன் இன் கம்ப்ளீட் சிங்க்ரினி வித் ஈச் அதர் நம்ம கர்நாடகா தமிழ்நாடு இது மாதிரிலாம் இல்லாமல் கம்ப்ளீட் இன் ஈச் அதர் அண்ட் ஈச் ஒன் டூயிங் இட்ஸ் ஃபங்க்ஷன் கேபிட்டல் வந்துட்டு பிரெயின் டெல்லி தலைநகரம் டெல்லின்னு வச்சுருக்கோம் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஆர்கன் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வீடுங்க இருக்கு இல்லையா அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம நம்ம பாப்புலேஷனே ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் இல்லையா ஸோ நம்ம செல்லு கவுண்ட்டு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் அதை ஸோ ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன ஒரு வீடை கட்டிட்டு ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுவோம் காம்பவுண்ட் எக்ஸாக்ட்லி மதுள் செவிரு ஸோ ஒருவரோட செல்லோட காம்பவுண்ட் வால் செல் செல் மெம்பரின்னு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட தெரியும் ட்ரா செல்னால் செல் வரைஞ்சி அதோட செல் வால் போடுவாங்க அந்த செல் வால் ப்ரொடக்ஷனுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்ஸ் அ பாடி டெய்லி இறக்குது ரீஜெனரேட் ஆகுது விச் அக்கர்ஸ் நம்ம நம்ப நம்ப வீடு நாட் கண்ட்ரோல் இட் இட் இஸ் அ ப்ரீ ப்ரோக்ராம்டு ப்ராசஸ் பல்ல பல கோடி நூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரீ ப்ரோக்ராம்டு இதெல்லாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஹீமோக்ளோபின் எல்லாருக்குமே தெரியும் ரத்த அணு ஹீமோக்ளோபின் செல்லோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு நூற்றி இருபது நாள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் தான் ஹெச்பிஏவன்சி டயபெட்டிக்ஸில் பார்க்குறோம் இட் அசஸஸ் தி அமௌண்ட் ஆஃப் குளூக்கோஸ் வித்தின் த ஹீமோக்ளோபின் ஸோ மூணு மாதத்தோட ஆவரேஜ் அதனால தான் உனக்கு கிடைக்கிது ஹெச்பிஏவன்சி ஸோ ஹீமோக்ளோபின் செல்லோட லைஃப் ஸ்பேன் நூற்றி இருபது WBC, நம்ம உடம்புல protection பண்ணுற செல்லு அதோட லைஃப் ஸ்பேன் இஸ் 13 டு டுவெண்ட்டி டேஸ் பிளேட்லெட்ஸ் ரத்தம் வந்துட்டு உர உறைகிறதுக்கான அடிப்பட்ட பிளட் கிளாட் பண்ணுறதுக்கு முக்கியும். முக்கியம் அதோட ஸ்பேன் வந்துட்டு ஃபோர் டு டென் டேஸ்ன்றோம் ஃபோர் டு செவன் டேஸ் ஸோ இது மாதிரி ஸ்கின் செல்ஸ் ஸ்கின் செல்ஸ் வந்துட்டு டூ டு ஃபோர் வீக்ஸு இப்போ மூணு பேர் ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் சைல்டு ஒரு room குள்ளே அப்படின்னா தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஆஃப் த ஹவுஸ் டஸ்ட் அந்த ரூமை க்ளீன் பண்ணால் டஸ்ட்டு வருதுல்ல இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் இ ஹியூமன் ஸ்கின் செல் ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் லிவர் செல் ஸோ லிவரை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் ஒரு லிவர் செல்லோட லைஃப் ஸ்பேன் இரநூத்தம்பது நாள்லேருந்து முந்நூறு நாள் வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு கணக்கு ஒன்று இருக்குது ஸோ அது அதுக்கு தகுந்த மாதிரி ரீஜெனரேட் ஆகும்போது போது அதோட செல்வாலுக்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஸோ கொலஸ்ட்ரால் இல்லைன்னா செல்லுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது

ரேடியேஷன் ஆஃப் டூ நைன்டி டு த்ரீ டுவெண்ட்டி நானோமீட்டர்னு சொல்லுவோம் அதாவது இண்டியன் ஐ இண்டியன் டைமிங்கில் காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே நம்ம அந்த அந்த சூரிய ஒளி ஸ்கின்னில் படும்போது விட்டமின் டி மேனுஃபேக்சர் ஆகிக்குது தன்னாலேயே இப்போதானே சோலார் செல்லுலாம் வந்தது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்னு ஒரு நல்லாழ்வார் நம் நம்மாழ்வார்னு பெரியாழ்வார்னு ஒருத்தர் நாலாயிரத்தி திவ்ய பிரபந்தம் எழுதும்போது

ஃபஸ்ட் அவதாரம் வந்து மச் அவதாரம் ஸோ லைஃப் ஸ்டார்டட் ஃப்ரம் தி வாட்டருன்றதை தான் காட்டுது தென் ஆம்பிபியன் த டாட்டாய்ஸ் அவதாரம் அதுக்கப்புறம் த மேமல்ஸ் அண்ட் தென் த டாப்ஸ் வாமன் அவதாரம் இஸ் கோஸ் ஆன் அண்ட் சோ ஃபோர் ஸோ இன் ஆர்டர் ஃபார் தி பிகாஸ் யூ லே யூ வே லெஸ் இன் த வாட்டர் ஸோ வாட்டர்லேருந்து நீ வெளியில் வரும்போது யுவர் ஸ்கெலிட்டன் ஹேஸ் டு பி மச் மோர் ஸ்ட்ராங்கர் அதனால இந்த செல்ஸ் திஸ் விட்டமின் டி மேனுஃபேக்சரிங் செல்ஸ் திஸ் சோலார் செல்ஸை வந்துட்டு பாடி இன்கார்பரேட் பண்ணிக்கிச்சு ஸோ சன்ரேஸ் பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கொலஸ்ட்ரால் கெட்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு விட்டமின் டி இந்த விட்டமின் டியோட ஃபங்க்ஷன் என்னன்னா நீ என்ன தான் கேல்சியம் சாப்பிட்டினாலும் விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது அப்சர்வ் ஆகாது கேல்சியம் அப்சர்வ் ஆகாது ஸோ யோ போன்ஸ் பிகம் வீக் So, bone level and the moon kilo calcium. So, automatically theory, on the bones gets eroded to maintain the calcium levels and the bones become weak. So, vitamin D and sunlight exposure is very, very important. And the body can manufacture vitamin D only when there is cholesterol under your skin. So, the second major uh, important uh, role, Muna, the most important role is bile, bile salts, and bile acids. And so on. அது எதுவும் மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னா அகெயின் லிவர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுது ரெண்டு மேஜர் ஃபங்க்ஷன் அந்த பயில் எங்கே இருக்குதுன்னா பித்த பையின்றோம் கேல் பிளாடர் கேல் பிளாடரில் மேனுஃபேக்சர் ஆகி போய் ஸ்டோர் ஆகி ஸோ என்ன பியூட்டிஃபுல் மெக்கானிசம் பாரு உனக்கு தெரியும் வயிற்றுல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது டூ பேஸிக்லி ஸ்டெர்லைஸ் யோர் ஃபுட் மேக் இட் இன் டு சைன் கூழ் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் தான் அது இன்டஸ்டைன்குள்ளே தள்ளும் ஸோ ஆசிட் வந்து இன்டஸ்டைன்குள்ளே இருக்கக்கூடாது வயத்தில ஆசிட் இருக்கலாம் இன்டெஸ்டைன் இருக்கக்கூடாது ஸோ இன்டஸ்டைன் வந்த உடனே இந்த கேல்பேட் கண்ட்ராக்ட் ஆகி இந்த பயிலில் பண்ணணும் திஸ் பைல் கண்டெயின்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃபேட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கொலஸ்ட்ரால் அது நேராக அந்த ஆசிடில் போய் பட்ட உடனே த ஆசிட் நியூட்ரலைசர்ஸ் போகுது இன்டெஸ்டைன் ஒரு ஃபினாமினல் மெக்கானிசம் அண்ட் திஸ் பைல் இஸ் எசென்ஷியல் ஃபார் டிகிரேடிங் த கொலஸ்ட்ரால் இந்த ஃபுட் அண்ட் ஹெல்பிங் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சர்வ் த கொலஸ்ட்ரால் ஸோ அதுவே அது செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிது

ஆறு ஏழு மணிக்கு மேலே அது கம்மி ஆகணும் தட் இஸ் த சிர்கேடியன் ரிதம் ஸோ கார்டிசால் இல்லைனா ஃபங்க்ஷனே பண்ண முடியாது ஸோ கார்டிசால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும் மேனுஃபேக்சர் போன மிச்சத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால்ல யுவர் பாடி மேனுஃபேக்சர்ஸ் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் ஆம்பளையாக இருந்தால் டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் டையட்ராக்ஸ் ஏபி ஆண்ட்ரோஸ்டிரோன் லேடியாக இருந்தால் த ஓவரிஸ் மேக் அ கொலஸ்ட்ரால் மேக் அ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அண்ட் ஆல் த அதர் ஸ்டப் ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கொலஸ்ட்ரால் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது அதனால நீ வெளியிலேருந்து கொலஸ்ட்ரால் கொடுக்கலனாலும் த லிவர் மைட்டோகான்ட்ரியா ஆஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி மைட்டோகான்ட்ரியா எஸ் அகெயின் எனர்ஜி ப்ரொடியூசிங் செல் விச் அகெயின் வாஸ் அ ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம் விச் பாடி இன்கார்பரேட்டட் இன் டு வித் சிஸ்டம் டு ப்ரொடியூஸ் ஏடிபி அடினோஸின் ட்ரைப் ஆஸ்பேட் அதுதான் பேசிக்லி எனர்ஜி ஸோ யூர் லிவர் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு மேனுஃபேக்சர் கொலஸ்ட்ரால் அண்ட் சென்ட் இன் டு த பாடி ஸோ கொலஸ்ட்ரால்ோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான் தான் ஸோ பேசிக்காக கொலஸ்ட்ரால்ோட ஃபங்க்ஷன்ஸ் என்னான்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு வந்து செல் மெம்ப்ரேன் தட் இஸ் எவ்ரி யூனிட் ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கொலஸ்ட்ரால் பிகாஸ் அந்த செல் மெம்ப்ரெயினில் ஃபாஸ்ஃபோ லிப்விட்ஸ் எல்லாம் ஸோ டெக்னிக்கலாக அப்போது கொலஸ்ட்ரால் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இந்த செல் மெம்ப்ரெயின் எதுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட்டுனா செல் மெம்ப்ரெயின் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட்

கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி அங்க ஒன்னு ரெண்டாவது விட்டமின் டி விட்டமின் டி விட்டமின் டி வந்து ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டிக்கு போனுக்கு ஜென்ரலா உங்களோட இம்யூனோ குளோபுலன்ஸோட ப்ரொடடக்ஷனுக்கு ஹார்மோனோட ப்ரொடக்ஷனுக்கு இட்ஸ் எ ப்ரீ ஹார்மோன் நிறைய வேலை இருக்கு அது அதுதான் அந்த ஒண்டர் எஸ் அத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடியே சோலார் செல் நம்ம உடம்புல இருக்கு நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சு இன்கார்பரேட் பண்றோம் ரூம் டாப்லயா அது அது அப்சல்யூட்லி சோ சோ ரெண்டாவது வந்து விட்டமின் டி மூணாவது வந்து ஃபேட் பைல் ப்ரொடக்ஷன் அண்ட் நம்மளோட அசிடிட்டியை நல்லா மாற்றி டைஜஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றது நாலாவது வந்து தேவையான சர்வைவல் ஹார்மோன்ஸ் காசு தட் இஸ் தி அட்ரினல் ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும்னா எவல்யூஷன்ல நம்ம உடம்பே கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா ஜென்ரலாக நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆக்சிஜனை தவிர

கார்போஹைட்ரேட்டாக கொடு எது கொடுத்தினாலும் த லிவர் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ஜெனரேட் கொலஸ்ட்ரால் ஃபார் ஆல் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் பிகாஸ் வித்வுட் கொலஸ்ட்ரால் யோர் பாடி கே நாட் ஃபங்க்ஷன் ஸோ ஹவெவர் லோ உன்னோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குற எல்டிஎல் லெவல்ஸுன்னு சொல்கிறோம் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு இட் இட் கேன் பி இட் ஷுட் பி லெஸர் தேன் சிக்ஸ்டி தட் இஸ் த கரண்ட் நாம் இப்போது

இல்லைன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுமா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட்டுன்னு ஓ இதில் வந்து கொலஸ்ட்ராலே இல்லைன்னு நினச்சி நம்ம நிறைய பேர் ஃபேட் இருக்க ஃபுட்ஸை சாப்பிட்டாலும் நம்ம கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஸோ என்ன எதை பார்க்கணும் ஆளுங்க அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க என்னமோ அவங்க வாங்கணும்னு பார்க்குறாங்க அங்கே எடுக்கிறாங்க அதில் கொலஸ்ட்ரால்னு இல்லை ஆனால் ட்ரான்ஸ் ஃபேட்ஸு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸுன்னு எல்லாம் போட்டிருக்கு ஸோ கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட் லேபிள்ஸ் பார்க்கணும் எக்ஸாக்ட்டி ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இப்போ நீ நாலாம் ஸ்கூல் படிக்கும் போது விர் தாட் தட் லோ ஃபேட் டயட் இஸ் ஹெல்த்தி நவ் த கான்செப்ட் அஸ் என்டையர்லி சேஞ்ச் இட் இஸ் ஃபேட் இஸ் பேசிக்கலி ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஒன்லி ரிஃபைன் இன் டேக் ஆஃப் ப்ராசஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்டில் த பாடி ரெண்டு இடத்துல ரெண்டுதான் கார்போட் ஒன்றால் ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் இன் வெரி மினிமல் குவான்டிட்டி ஒன்னும் ஒன் மசில் கார்போஹை பாடி இஸ் மேஜர்லி மசில்ஸ் அதுவும் யாருக்குன்னா மசில் டோன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஸ்டோர் ஆகாது ஜிம்முக்கு போய் இந்த பாடி பில்டரு நல்ல ஆத்லீட்ஸு ஹூ ஒர்க் அவுட் வெல் அவங்களுக்கு கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்கும் மசிலில் த டிஃப்ரன்ஸ் இஸ் பிட்வீன் அ மேரத்தான் ரன்னர் அண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னர் பார்த்துருக்கேன் இல்லையா திஸ் பிரிண்ட் ஹவு பில்ட் தேர் தட் இஸ் த டிஃப்ரன்ஸ் ஸோ அவங்களுக்கு மசில் ஸ்டோர்ஸ் நல்லாயிருக்கும் லிவர் ஆல்சோ ஸ்டோர்ஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் கிளைக்கோஜன் கிளைகோ குளுக்கோனியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது உடம்புல குளுக்கோஸ் லெவல் டவுன் ஆகும்போது போது போய் அதாவது இன்சுலின் மாதிரி உணர் ஹார்மோன் இருக்குது பேன்கிரியாஸில் இருந்து குளுக்கோகான் அது போய் லிவரை ஸ்டிமுலேட் பண்ணி சிஸ்டமில் பிளட்டு பிளட் சுகர் இல்லை பிளட் அனுப்புன்னு அனுப்போம் மெட்டபுலிஸ் ஸோ ஸோ இந்த ரெண்டு இடம் தவிர கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ நீ எக்ஸசிவாக கார்போஹைட்ரேட்டை தள்ள தள்ள த லிவர் ஹேஸ் நோ அதர் ஆப்ஷன் அதர் தேன் டு கன்வெர்டட் இன் டு ட்ரைக்லிசரைட் தட் இஸ் ஃபேட் செல் ட்ரைகிளரேட்டாக கன்வெர்ட் பண்ணி அடிப்போ செல்லாது மாதிரி உடம்புல போய் ஸ்டோர் ஆகிக்குது ஸோ லேபிளில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு எவ்வளோ கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் இப்போ சர்விங் இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே என்ன கேட்டால் முக்கால்வாசி இவங்க ஹெல்த்தி ப்ராடக்ட் ஹெல்த்தி ப்ராடக்ட்டுன்னு நம்ம மார்க்கெட்டில் சொல்லி விற்கிறதுல எல்லாமே நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் பர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சர்விங்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கு ஆக்சுவலாக ஹெல்த்தி ஃபுட்டுன்னா என்னன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் ட்வெண்ட்டி கிராம்ஸ் பர் ஹண்ட்ரட் கிராம் கார்போஹைட்ரேட் என்ன கேட்டால் ஐடியலி டென் கிராம்ஸ்னு சொல்லுவேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு லேபில் பார்க்க வேண்டியது கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னா அதை தயவு செஞ்சு எடுத்து திரும்பி வச்சிருங்க எக்ஸாக்ட்லி ஒன் ஓ கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக வரதுக்கு நம்பர் ஒன் ரீசன் இஸ் எக்ஸசிவ் கார் போய் நாட் ஃபேட் நாட் ஃபேட் ஸோ ஃபேட்டுக்குன்னு வரும்போது யா ஃபேட்டு ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் வரும் இங்கே தான் இந்த கான்செப்ட் ஆஃப் பா பூஃப் ஆன்னுவாங்க பாலி

நாலு பேர் சாப்பிட போறோம்னா ஃபுல் மீலுக்கு நாற்பது எம்எல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாக்ட்லி ஏன் இட் ஈஸியர் ஃபார் மீ ஏன் மாதம் ஃபுல்லாக நம்ம ரெண்டு லிட்டர் யூஸ் பண்றோமா மூணு லிட்டர் யூஸ் பண்றோமா நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வெயி எல்லாம் போகுதில்ல ஸோ எங்க இதுல வந்து எப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாலு பேருக்கு சமைக்க போறியா ரெண்டு ரெண்டு மீல் சமைக்கப் போறியா எயிட்டி எம்எல் தான் இருக்கும் அதுதான் யூஸ் பண்ணேன் அதை மெஷர் பண்ணணும் ஸோ டு சிம்ப்ளி ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைனா இல்லை ஒரு நான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்ல இல்லை நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா அப் டு மேக்ஸிமம் இஸ் நைன் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் ஆயில் பர் பர்சன் பர் மந்த் ஸோ நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் இருக்கிற வீட்டில் லெஸ் தேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இஸ் ஓகே இஸ் ஓகே இஸ் நாட் கிரேட் பட் இட்ஸ் ஓகே பட் ஜென்ரலாக நம்ம சவுத் இண்டியன் வீட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ எங்கே போனினாலும் நாலு பேர் இருக்கிற வீட்டில் நீ யாரை வேணாலும் கேட்டுப்பாரு எட்டு லிட்டர் எண்ணெய் வாங்குவோம் ஸோ ஒரு குழம்பு வச்சாங்கன்னா மேலே எண்ணெய் மிதக்கும்

ஸோ ஆயில்னு வரும்போது ரெஸ்ட்ரிக் த குவான்டிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பர் பர்சன் இஸ் ஐடியல் அப் டு நைன் ஹண்ட்ரட் எம்எல் இஸ் ஓகே எனி திங் மோர் தேன் தட் இஸ் எக்ஸசிவ் இன்டெலிஜன்ஸ் யூஸ் பண்ண ஆயிலை ரீயூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நான் பஜ்ஜி சுட்டை எண்ணெயை எடுத்து வச்சு அடுத்த நாள் காலையில் தோசைக்கு ஊற்றுவாங்க அது பண்ணவே கூடாது பிகாஸ் ஹவர் குட் த ஆயில்ஸ் இந்தியன் குக்கிங்கில் நூறு டிகிரி செல்சியஸில் அதை வந்து பாயில் பண்ணி திருப்பி கம்மி ஆகும் போது

ஸோ ஹார்டா இருக்கும் போது என்னாகும்னா இதுதான் ரத்தக்கோளான்னு வச்சுக்கோங்க ரத்தக்கோளாவோட வால்ஸ்குள்ள போகும்போது அது பெண்ட் ஆகாது பெண்ட் ஆகாத போது வால்ஸில் கட் பண்ணலாம் அடிக்கலாம் இல்லை ஏற்கனவே கொஞ்சம் புண்ணு இருந்துச்சுன்னா அங்கே போய் குத்துலாம் அதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னா அதுல செயின்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் லிட்ரல்லாம் அங்கே ஒரு டியூபுக்குள்ள ஒரு ஹார்டு நீடில் மாதிரி போனா எப்படி இருக்கும் ப்ளஸ் ஒரு சாஃப்டாக ஒரு வேர்மு மாதிரி போனால் எப்படி இருக்கும் அந்த வேம் ஈஸியாக போகும்ல இந்த நம்ம ஆயிலை ஹீட் பண்ணும் போது என்னாகும்னா நம்ம அந்த அன்சாச்சுரேட்டடாக கூட இருக்கலாம் அந்த பாண்ட்ஸை அந்த பாண்ட்ஸுக்கு ஒரு ஹீட் கொடுத்து அந்த அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ஸை ட்ரான்ஸ் பாண்ட்ஸ் ஆக்கிடுறோம் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து அப்படியே சேச்சுரேட்டடாக இப்படி ஹார்டாக இருக்கும் அந்த ஃபேட்ஸ் எல்லாம் நம்ம ரத்த குழாக்குள்ளே போகும்போது இன்னர் வால்ஸ் இருக்கு இல்லையா ஏற்கனவே நம்ம வந்து ஒபேஸாக இருக்கும் ஏற்கனவே நம்மளுக்கு மெட்டபாலிக் டிசீஸ் இருக்குன்னா இன்னர் வால்ஸ் வந்து கொஞ்சோண்டு இன்ஃப்ளைம்டாக இருக்கும் அந்த இன்னர் வால்ஸில் அந்த பெண்ட் ஆகாத அந்த சேச்சுரேட்டட் ஹார்டு ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் போய் கட் பண்ணிச்சின்னு வைங்க அங்கே கொஞ்சம் ப்ளீட் ஆகும் அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி அக்யூமுலேட் ஆகி அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு அங்கே ஒரு பிளாக்கோ இல்லைன்னா ஏதாவது ஃபார்ம் ஆகலாம் ஸோ இந்த சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் சில பேருக்கு ஒரே விஷயம் ஞாபிச்சிக்கோங்க இந்த சேச்சுரேட்டட் ட்ரான்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்க ஃபேட் ஸோ இட் கேன் அஃபெக்ட் யுவர் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த வால் அன்சாச்சுரேட்டட்னா சாஃப்டாக இருக்கும் ஸோ இட் கேன் பெண்ட் அண்ட் கோ அதனால உள்ளே இருக்க வால் அஃபெக்ட் பண்ணாது

இங்க போய் பார்த்தோன்னா டேபிள் மேல வச்சிருப்பான் ஆயில் நீ அதை டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணாலே அதோட பெனிஃபிட்ஸ் இஸ் டோட்டலி கான் சோ ஃபார் இந்தியன் குக்கிங் இட்ஸ் அவகேடோ ஆயில் ஆர் ஆலிவ் ஆயில் இஸ் நாட் ஐடியல் ஐடியல் ஐடியல்னா அவ்வளோ காசு நீ ஸ்பெண்ட் பண்ணி அதை ஆஃபர் பண்ற பெனிஃபிட் வந்துட்டு யூஆர் லூசிங் மணி யார் ஹீட்டிங் டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் லைக் ஹண்ட்ரட் டிகிரிஸ்

சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விச் இஸ் த ஸ்டேட் விச் ஹேஸ் த ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இண்டியா கேரளா செவன்டி ஃபோர் இயர்ஸ் ஃபார் விமன் அண்ட் அரௌண்ட் செவன்டி த்ரீ இயர்ஸ் ஃபார் மென் தே தேவ் பீஃப் தே ஹாவ் டாடி தே ஆர் லைக் சி நாட் சேயிங் லைக் பீஃப் இஸ் பேட் ஆர் டாடி இஸ் பேட் அதுக்கையும் சேர்த்து கோக்னட் ஆயிலில் தானே ஃப்ரை பண்ணுறாங்க அப்போ லான்ஜி விட்டி அந்த ஸ்டேட்டில் ரொம்ப கம்மியாக இல்லை இருக்கணும்

மற்ற எல்லா எக்ஸசைஸுமே இறங்கிரும் ஆனால் கொலஸ்ட்ரால் மட்டும் சில பேருக்கு அவங்க கேலரி டெபிசிட்டில் இல்லை அவங்க நல்ல டயட்டில் தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கு ஆஹ் அதுக்கு என்ன ரீசன் இல்ல தேர் இஸ் வெரி ஹை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாப்புலேஷன்ல உம் தேர் இஸ் திஸ் ஃபெமிலியர் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் நிமிஷம்னு சொல் ஃபெமிலியர் ஹைப்பர் ஹைபர் கொலஸ்ட்ரல் நிமிஷம் நிறைய பேர் பார்த்தனா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க உம் ஜிம்மு போவாங்க வெரி ஹெல்த் கான்ஷியஸா இருப்பாங்க பை பை ஜெனெடிக்ஸ் தே ஹாவ் வெரி லோ குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் இஸ் குட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்கும்

బట్ వై షుడ్ యూ ట్రీట్ ట్రైగ్లిజరైడ్ నా నంబర్ వన్ ఇండేషన్ ஹைப்பர் ட்ரைகுலிசர் ரெடிமியா விள்காஸ் பான்கிரியே ஐட்டைஸ் பான்கிராஸ் அஃபெக்ட் பண்ணால கம்மி பண்ணுறேன் ஓகே 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 சரி சோ இந்த ட்ரைகுலிசர் ரைட்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ளட்ல வந்து ஹையா இருக்கிறது இஸ் ஆக்சுவலி நாட் அ ப்ராப்ளம் ஹார்ட் ஆர் தர் ப்ளட் டஸ்ட் காஸ்ட் பட் நாட் டேரெக்ட்லி டு தார்ட் ஓகே மேஜர்லி ப்ளட் பிகம்ஸ் வெரி வெரி திக் அண்ட் விஸ்கஸ் ஓகே சோ இட் அஃபெக்ட் த பான்கிரியா காஸ்ட் இஸ் பான்கிரியா ஐட்டர்ஸ் ஈவன் தோ தர் பர்சன் டஸ்ன் ட்ரிங்க் கார் யு நோ

அதுங்க எல்லாமே ஓரளவுக்கு கால்குலேட்டட் வேல்யூஸ்னு தெரியும் ஸோ ஹெச்டிஎல்னா நல்ல கொலஸ்ட்ரால் அண்டர்ஸ்டாண்டிங் நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு பட் எனக்கு என் வியூவர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா லிப்போ ப்ரோட்டீன் ஏ அண்ட் அப்போலிப்போ ப்ரோட்டீன் பி அண்ட் கேரியர்ஸ்னா என்ன கொலஸ்ட்ரால் மாலிக்யூல்ஸ்னால் என்ன எதுக்கு நீங்கள் எல்டிஎல்லு ஹெச்டிஎல்ல விட டோட்டல் கொலஸ்ட்ராலும் அப்போலிப்போ புரோட்டீனும் அப்போலிப்போ ப்ரோட்டீன் பி பார்த்தீங்கன்னா எதுக்கு முக்கியன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது கொஞ்சம் மாலிகுலர் லெவல் கொஞ்சம் டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ ட்ரை அண்ட் மேக் இட் ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள் ஏய் நம்மளுக்கே புரிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் புரியும் என்ன நீ இப்படி சொல்ற ஸோ லைப்போ ப்ரோட்டீன் லிட்டில் ஏன்னு ஒன்னு இருக்கு அப்போ ஏ அப்போ பீன்னு இருக்கு இது என்ன அப்படின்னா பேசிக்கலாம் என்னென்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லிவரே ப்ரொடியூஸ் பண்ணோம் அவனு டயட்டு

எதுக்கு நீ பேக் பண்ணி அனுப்பணும் ஃபார் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஐ இட் டோல் செல் மெம்பரேன் ஹார்மோன் சிந்தசிஸ் பயலாசிட்ஸ் விட்டமின் டி இதுக்கு பேக்கேஜ் பண்ணி அனுப்பணும் ஸோ லிவர் இது எடுத்து பாட் பாட்டாக உடையிது ஸோ ஒன் செக்மெண்ட் இஸ் கால்டு விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி அடுத்தது இஸ் கால்டு எல்டிஎல் மூணாவது இஸ் கால்ட் ஹெச்டிஎல் இந்த ஹெச்டியல் வந்துட்டு கடைசியாக பார்ப்போம் ஹெச்டிஎல் இஸ் த குட் கொலஸ்ட்ரால் இட் இஸ் இட் இஸ் இன்வால்வ் இன் அ ப்ராசஸ் கால் லிவர் ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் ட்ரான்ஸ்போர்ட் அதுக்கு கடைசியாக வரும் ஸோ ப்ரிடாமினென்ட்லி இட்ஸ் விஎல்டிஎல் அண்ட் எல்டிஎல் விஎல்டிஎல்லில் ட்ரைகிளசரைட் ஜாஸ்தி எல்டிஎல்லில் வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஜா ஜாஸ்தி சரியா அதிலேயே எல்டிஎல்லையே ஸ்மால் டென்சிட்டி எல்டிஎல்னு ஒன்று இருக்குது ஸோ பேசிக்கலாக இது என்ன அப்படின்னா இப்போது ஏர்போர்ட்டுக்கு போகிற ஏர்போர்ட்டில் வந்து துபாய் ஏர்போர்ட்னு வச்சுக்கோ துபாய் ஏர்போர்ட் இஸ் சப்போஸ்டு நௌ மெய் ஹேவ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளைட்ஸ் டேக்கிங் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆன சிங்கிள் டே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ்ன்னு வச்சுக்கோ ஸோ நீ ஒரு ஒரு இடத்துல போயிட்டு உன்னோட பேகேஜை போட்டேன்னா அது கரெக்டாக அத்தனாயிரம் ஃப்ளைட் இருந்தாலும் கரெக்டாக உன்னோட ஃப்ளைட்டுக்கு எடுத்துகிட்டு போதா ம் ஒரு க்யூஆர் கோடிங் சிஸ்டம் மாடர்ன் சயின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கு ம் அதே மாதிரி ஒரு க்யூஆர் கோடிங் சிஸ்டம் தான் இந்த அப்போ ஏ அப்போ பி

இல்லைனா நம்ம நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இட்ஸ் மோர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அவ்வளோதான் கரெக்ட் இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் போகிறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இது பிளட்டில் ஃபுல்லாக இந்த இந்த மார்க்கரை வச்சு சுற்றிட்டு இருக்கோம் எப்படி உன்னோட ஃப்ளைட்டோட டேக் வந்துட்டு கன்வேயர் பெல்ட்டில் ஃபுல்லாக போதும் கரெக்டாக எந்த செல்லுக்கு இந்த ரிசப்டார் மேட்ச் ஆகுதோ அதை அப்டேக் பண்ணிக்கும் என்ன ஒரு அதான் அதான் நீ உள்ள பேத்ஜி அண்ட் பிசியாலஜி படிச்சுனா இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் ஹவு திஸ் திங் ஓவர் திஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் ஸோ இப்போ இந்த நம்ம எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிட்டில் ஏ ஜாஸ்தி இருக்கக்கூடாது வித் எல்டிஎல் அண்ட் அப்போ ஸோ பேசிக்கலா எல்டிஎல் பி லெஸ் எல்டிஎல்ல ஏன் உடம்பு ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா யுவர் பா யுவர் பிளட் வெசல்ஸ் அண்ட் யுவர் பாடிஸ் அண்டர் இன்ஃப்ளமேஷன் ஓகே அதை ஆத்திரத்துக்காக லிவர் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் இனி மோர் அண்ட் மோர் கார்போஹைட்ரேட் உள்ள தள்ள 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 யுவர் பாடி கெட்ஸ் இன்ஃப்ளேம்டு மோர் யுவர் லிவர் ஹேஸ் நோ அதர் ஆப்ஷன் அதர் தேன் டு கெட் இட் செல்ஃப் கன்வெர்ட் கொலஸ்ட்ரால் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்குது ஏன்னா வேறு இடம் இல்லை அதான் ஃபேட் இல்லை அதுக்கப்புறம் அது வெளியில் தழுறது எல்லாம் ட்ரைகுலசரைடு வந்து எக்ஸசிவ் ஃபேட் கன்வெர்ட் ஆகி ஃபேட் செல் அடிபோசைட்ட மாதிரி பாடியில் ஸ்டோர் ஆகிக்குது இதுதான் மெக்கானிசம் ஓகே ஸோ விஎல்டிஎல் இஸ் நாட் தட் பேட் பிகாஸ் இட் டஸ் டசன் கெட் டெபாசிட் இந்த பிளட் வெசல் அண்ட் இட் கண்டெயின்ஸ் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ட்ரைகில எல்டிஎல் maximum மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் it ஸோ தட் இஸ் த ஒன் விச் கோஸ் அண்ட் கெட்ஸ் deposited in the blood vessel எஸ்டிஎல்லோட ஃபங்க்ஷன் என்னென்னா குட் கொலஸ்ட்ரால் ஏன் குட் கொலஸ்ட்ரால்னா அது உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கான் எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் விஎல்டிஎல் எங்கே இருக்கான் அதை அப்படி அவனை பிடிச்சி சோக் பண்ணி எடுத்துட்டு வந்து திருப்பி லிவர் கிட்ட டிக்ரேட் பண்ணடான்னு கொடுக்குறோம் ம் ஓகே ஸோ திஸ் இஸ் த மெக்கானிஸம் ஓகே ஸோ இப்போது கொலஸ்ட்ரால் சே விஎல்டிஎல் ஒருத்தங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது எல்டிஎல்லும் ஹையா இருக்கு ஓகே

லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே ஆனால் புதுசாக அவங்க டாக்டர் வந்து அப்போ லிப்போ ப்ரோட்டீன் டெஸ்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு சரியா ஸோ அந்த டெஸ்ட்ஸை அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது சி இப்போ பார்த்த உடனே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி உடனே பேனிக் ஆக வேண்டாம் அதுதான் நம்பர் ஒன் பாயிண்ட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் சொல்ற மாதிரி சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் நம்பர் ஒன் இஸ் ரெடியூஸ் யுவர் கார்போஹைட்ரேட் அண்ட் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூஸ் கன்சியூமிங் டூ மச் கீ

இப்போ நீ சாப்பிட்லாம் ஏன்னா நீ எவ்வளோ ஒரு நாளைக்கும் மசில் ஃபைபரில் எத்தனை மசில் ஃபைபரை வந்துட்டு நீ எக்ஸசைஸில் ப்ரேக் டவுன் பண்ணுற அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு தேவை அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு எதுக்கு தேவைன்னு சொல்லி ஸோ இஃப் யர் பர்சன் ஹூஸ் இன் டு ட்ரெய்னிங் ஹூ எக்ஸசைசஸ் ரன்ஸ் ஹூ டஸ் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் மாடரேட் டு இன்டென்ஸ் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் செவன் டேஸ் இ வீக் ஆர் ஃபைவ் அவுட் ஆஃப் செவன் டேஸ் வீக் தேட் பர்சன் கேன் ஹேவ் ம் லைஃப் ஸ்டைல் செடென்டரி லைஃப் ஸ்டைலில் அவ்வளோ சாப்பிடக்கூடாது

வேஸ்ட் சைஸ்னா அந்த தொப்புளுக்கு மேல வைக்கணும் நம்ம ஆளுங்க இடுப்புக்கு கீழே போட்டுப்பாங்க பேண்ட்டா அது வேஸ்ட் சைஸ் இல்ல சோ அப்படி இருந்தாலே த ரேஷியோ யோர் யுவர் சப்ளை இஸ் மோர் தேன் யுவர் பாடிஸ் டிமாண்ட் சோ யா டேக் கேர் ஆஃப் வாட் ஹவ் யூ புட் இன்சைட் யுவர் மவுத் யூ நான் நான் ஜென்ரலா என் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றதுன்னா ஒண்ணு பாடி காம்போசிஷன் நீங்க பாருங்க வெயிட் பாக்காதீங்க ஏன்னா

எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு என் ஹஸ்பண்ட் பாருங்க அவரு நல்லா சாப்பிட்றாரு நல்லா தொப்ப கிப்ப என்னோட முப்பது கிலோ எக்ஸ்ட்ராவா இருக்கு எனக்கு ஏன் கொலஸ்ட்ரால் இருக்கு ஏன் கொலஸ்ட்ரால் இல்ல கேக்குறாங்க அதனால சொல்றேன் டெக்ஸா அதுக்குதான் பண்ணணும் ஒல்லியா இருந்தா இட் இட் டசன்ட் மீன் தட் யுவர் ஃபேட் அமௌண்ட் பாடி இஸ் லெஸ்

ஸோ நீ என்ன சொல்ல அவங்க பார்க்கறதுக்கு மட்டும் அவங்க குண்டா இருந்தால் மட்டும் இம்பார்ட்டண்ட் கிடையாது நீங்கள் ஒல்லியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஐம்பது கிலோவில் உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் வந்து ஃபேட்டாக இருந்துச்சுன்னா யூ ஆர் அட் த சேம் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் விமெனுக்கும் மென்னுக்கும் கம்பேர் பண்ணால் யாருக்கு ஹையர் ரிஸ்க் ஆஃப் கொலஸ்ட்ரால் சி இந்த ஹையர் ரிஸ்க் ஆஃப் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரோலீமியா கொலஸ்ட்ரோலி மென்னுக்கு ஜாஸ்தி விமன் அட்லீஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரோன் டில் தர் மெனோபாஸ் தே த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரோன் டேக்ஸ் கேர் ஏன்னா அது எவ்ரி டுவெண்ட்டி எயிட் டேஸ் மேலே கீழே மேலே கீழே போகுது அண்ட் தே ஷெட் ஓகே ஸோ தட் ப்ராசஸ் இஸ் ப்ரூவன் டு பி பெனிஃபிஷியல் ஃபார் தேம் நான் இப்போதான் சொன்னேன் உனக்கு ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரோனுக்கு கொலஸ்ட்ரால் தான் தேவை பட் போஸ்ட் மெனோபாஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஹைப்பர் கொலஸ்டோமியா எவ்ரி திங் ஈக்குவல்ஸ் டு மென் அண்ட் இது 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 எல்லாமே அப்படின்னா நீ எவல்யூஷன்லேருந்து பார்க்கணும் எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் வந்துட்டு லேபர் எக்ஸசைஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஃபுட்டு இந்த காலகட்டத்தில் ஃபுட்டு இவ்வளோ நீ ஏன் அப்படின்னா எவல்யூஷன் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா ராமா ராமா பெட்டிக்கஸ் சிவா பெ பெட்டிக்கஸ் அண்ட் பிரம்மா பெட்டிக்கஸ்ன்னு இருக்குது இங்கே தான் குரங்கிலிருந்து மனிதன்

ஹோமோ ஹேபிலிஸுன்றோம் இவன் யாருன்னா ஸ்டோனேஜ் இவன் தான் ஸ்டோன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்டுபிடிச்சவன் அடுத்தது ஹோமோ எரக்டஸ் இவன் தான் ஃபயரை கண்டுபிடிச்சவன் அடுத்தது நியன்றத்தால்ஸ் ஹோமோ நியன்றத்தால்ஸ் ஏஜ் அந்த பீரியடு அதுக்கப்புறம் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோ சாப்பியன்ஸே வரும் சரியா லேபரை யோசிச்சுப்பார் ஒரு மீல் கிடைக்கிறதுக்கு இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த காலத்தில்னு யோசிச்சுப்பார் இவங்க எல்லாமே ஹண்டர் கேதரர்ஸ் தான் சரி ஃபார்மிங் ஃபார்மிங்க்கு வரும் எப்போ ஃபார்மிங்ட்டு இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்துட்டு லேபர் எதுக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிற எதுக்கு நீங்கள் சாப்பிட்றத பார்த்து பார்த்து சொல்லணும்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ சாப்பியன்ஸ் நம்ம வந்துட்டோம் பட் த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ட் இந்த பிளான்ட்டு நல்லது இந்தந்த பிளான்ட்டு கெடுதுன்றது டாக்குமெண்டேஷனே லெவன் தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி தான் நடக்குது

அதுக்கப்புறம் வென் இட் கம்ஸ் டு ஓகே சயின்டிஃபிக் ரெஃபரன்ஸ்க்கு வேணா த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இந்த வேர்ல்டு சுமேரியன் அண்ட் மெசபோட்டேமன் இப்போ இருக்கிற இரான் இராக் ரீஜனில் தான் ஃபஸ்ட்டு ஃபார்மிங் எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் டில்லர்ஸ் ஆஃப் த சாயில் வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்தியாவில் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இண்டஸ் வேலின்றோம் த்ரீ தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாடி தான் போய் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்க்கான சோடு இருக்குது நெற்கதிர்கள் எல்லாமே ரைஸு வீட்டை எல்லாமே கண்டுபிடிக்கணும் இப்போ தான் குமரிக்கண்டம் எல்லாமே இன் தி ஓஷன் பூம்புகார்னு இருந்திருக்கு ஓல்டஸ்ட் சிவிலைசேஷனை இங்கே தாண்ட ஆரம்பிச்சதுன்னா டாக்குமெண்டேஷன் பண்ண முடியல இப்போ தோண்டி எடுத்தால கீழடியில் ஒவ்வொரு தமிழனும் போய் பார்க்க வேண்டிய இடம் கீழடி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர் விஹவ் மேட் பாட்ரி விஹ் மேட் வெல்ஸ் அந்த பாட்டுக்குள்ளே நெற்கதிர் இன்னைக்கும் இருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ ஆன் பார் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸோ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ஸோ நான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு ஃபார்மிங் பண்ணதுக்கான அப்போ நீ நினைக்கிறியா இது மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ உனக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு உன்னால் சாப்பிட முடியும் உனக்கு தேவையான ஃபேட்டு எடுக்க முடியும் ஒரு கோழி முட்டை போடுறதுக்கு வெயிட் பண்ணணும் ஒரு ஒரு முட்டை வேணும்னா பூமியோட போராடணும் வந்து வெட்டணும் பூமியோட போராடி உள்ளே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து சமவெளி ஆகணும் ஏறு பூட்டி உழவணும் ஒன் எயிட்டி டிகிரி சிப்ஃப்ளெக்ஷன் ஒன்று ஆர்த்தோபடிஷன் ஒன்று தெரியும் ஒன் எயிட்டி டிகிரி சிப்ளெக்ஷன் பண்ணி நீ பத்து நிமிஷம் நாற்று நட சொல்ல அவனையாவது இந்த காலத்தில் நாற்பது வயசு மேலே நீ போய் பண்ண சொல்ல எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஹார்ட் லேபர் அவ்வளோ பண்ணி அவன் சாப்பிட்ட குவான்டிட்டின்னா இன்னைக்கு ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் ஒரு லேபரே இல்லாமல் டிமாண்டே எல்லாமே சப்ளை பார்ட்டு உள்ளே இருக்கு தட் இஸ் த இம்பார்டன்ஸ் வி ஆர் ட்ரைங் டு இன்கல்கேட் யாருமே அதை பார்த்து அஃபண்ட் ஆகிட வேணும் இவங்க என்ன நான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை பட் டெய்லி காலையில் எழுந்துருச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நீ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டு பதினாலு மணி நேரம் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தியா பொங்கலு சக்கரை போட்ட காஃபி வடை கேசரி சாப்பிடுறதுக்கு உண்டான உழைப்பு உங்ககிட்ட இருந்துதான்னு ஒரு கேள்வியை கேளுங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்ற ஏன்னா உன் எவல்யூஷன் இவ்வளோ நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ சாப்பிடறதுக்கு சாப்பிட முடியும்னு உருவான பாடி இது கஷ்டமே இல்லாம உட்காந்து சாப்பிட்டா நோய் வரும்ன்றதுதான் சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது

அப்படின்னு சரி எதுக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா இஃப் தேர் இஸ் எவிடென்ஸ் ஆஃப் அத்திரோஸ்க்ளிரோசஸ் இன் யுவர் பாடி யூல் ஹாவ் டு டேக் ஸ்டாட்டன் அத்திரோஸ்க்ளிரோசஸ்னால் ரத்த குழாயில் அடப்பு இது ஏன் ஃபார்ம் ஆகுது சிம்பிளாக சொல்லிடுது பேசிக்லி இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன்னா என்னென்னா ஓவர் வெயிட்டு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஸ்மோக்கிங் எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சப்ஷன் இன்சோமினியா தூக்கம் இல்லாமல் அதான் கோயிங் அகைன்ஸ்ட் யுவர் ஓன் சிர்கேடியன் ரிதம் இது பாடியில் இருக்கிற ரிதம் இதெல்லாம் எல்லாம் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்ட்ரெஸ் இன் யோர் பாடி அண்ட் ஓம் வேஸ்குலர் எண்டோத்திலியம்னு சொல்கிற ரத்த குழாயோட உள் பக்கம் வெந்து போயிருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல் மெக்கானிசம் பாரு இந்த எல்டிஎல் தான் வந்துட்டு சின்னதாக இருப்பான் ஹை கொலஸ்ட்ரால் இப்போ அடி உதடு வெடிச்சா வெண்ணெய் தடவை சொல்லுவாங்க சின்ன வயசுல நம்மளெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து எங்கள் அம்மா வெண்ணை தடவை விடுவாங்க உதடு வெடிச்சா அப்போல்லாம் வேசலின் இந்த லிப்ஸ்டிக்லாம் இதெல்லாம் கிடையாது சாப்ஸ்டிக்லாம் கிடையாது ஸோ அது மாதிரி அது சாப்ஸ்டிக் ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த எல்டிஎல் வந்து சர்க்குலேஷனில் போயிட்டு இருக்கான் லிவரில் இருந்து அப்போது போகிற வழியில் பார்க்குறாங்க என்னடா இப்படி விருந்து கிடக்குது ஐயோ பாவம் அவனை போய் ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹி கோஸ் அண்ட் டெபாசிட்ஸ் டு ஹீல் தட் பிளேஸ் தட் இஸ் த மெக்கானிசம் உன்னர் பாயம் அவன் பேர் மேக்ரோஃபேஜ் மேக்ரோஃபேஜ் வந்து ஃபேகோசைட் இந்த ஃபேகோசைட்டுக்கு வந்துட்டு என்னென்னா இஸ் உடம்புக்கு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும் உடம்புக்கு இல்லாத வெளி வெளி ஆர்கானிசம் ஒன்று வந்ததுன்னா முழுங்கிடுவான் தின்னுட்டு போயிட்டே இருப்பான் அப்படியே முழுங்கும் ஃபேகோசைட்னா முழுங்குறது இஸ் வாலோ இட் அண்ட் யூ வில் டைஜஸ்ட் அண்ட் ஹி வில் டிஸன்டிகிரேட் ஆர்கானிசம் ஒன் ஆஃப் த டிஃபன்ஸ் செல்ஸ் அவன் பின்னாடியே சர்க்குலேஷனில் வரான் இந்தப்பான் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கான் எல்டிஎல் இவனுக்கு இங்கே வேலையே இல்லையே இவன் வந்துட்டு அட்ரினல் க்ளாண்டுக்கு போயிருக்கணும் இல்லை செல்லுக்கு போயிருக்கணும் இல்லை மூளைக்கு போயிருக்கணும் இவன் என்ன இங்கே இருக்கான் அப்படின்னு அவனை தூக்கு அப்படின்னு திஸ் கை கோஸ் எல்டிஎல் இன்ஃபிளேம்டா இருக்கிறனால ரெண்டு பேரும் போய் ஒட்டிக்கிறானுங்க ஸோ அண்ட் இன்ஃபிளேம்டுண்டோதீலியம் விச் உங்களோட ரத்த குழாயோட உள் இன்ஃபிளேம் ஆகி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்டிஎல் போய் உட்காருது எல்டிஎல் இங்கே இருக்கக்கூடாதேன்னு சொல்லி மேக்ரோஃபேஜ் போய் முழுங்குறான் ரெண்டு பேரும் போய் ஒட்டிக்கிறானுங்க ஸோ இது திஸ் காம்பினேஷன் இஸ் கால் ஃபோம் செல் இந்த ஃபோம் செல் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் ரத்த குழாயில் அடப்புனா இதுதான் ஹால்மார்க் ஏற்கனவே உன் உடம்புல ரத்த குழாயில அடப்பு ஃபார்மாக ஆரம்பிச்சிடுச்சு ஆகையால் இது அப்படியே இது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது வருஷம் சைல்டுஹுட்ல இருந்தே ஆரம்பிச்சு இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்ட் ரத்த குழாயில் அடப்பு இருக்குதுன்னா அட்லீஸ்ட் இருபது வருஷமாவது நீ உன் பாடியை இன்ஃபும்டா வச்சு சோ நம்ம தான் பேடு ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ரால்ன்றோம் நான் எல்டிஎல் கொலஸ்ட்ராலாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லுவேன்டி உனக்கு நல்லது பண்ண தானடா வந்தேன்னா என்ன எதுக்கடா பேடுன்ற நீ தானடா ரத்தக்கூட இன்ஃப்ளேம் பண்ணி வச்சிருக்க பட் இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறது ஏசுநாதிரியே கொண்டுட்டு தானே நீங்கள் கடவுள் நீங்கள் சாக்ரெட்டிஸ்க்கு ஹெம்லாக்கை கொடுத்து கொண்டுட்டு ஃபாதர் ஆஃப் ஃபிலாசஃபின் நீங்கள் ப்ராஃபிட் இன் இன்செல்ஃப் வாஸ் ஃபோர்ஸ்ட் இன் டு எக்ஸை டு மெதினா ஸோ நம்ம பேடு ஆனால் நல்லது பண்ணுற எல்டிஎல் கொலஸ்ட்ராலாக பேட் கொலஸ்ட்ரால்ன்றும் ஸோ பிளாக் ஃபார்ம் ஆச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் டாக்குமெண்டேஷன் பண்ணி பிளாக் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு டேக் ஸ்டாட்டன் லிவரை வந்து ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறத நிறுத்த சொன்னோம் ஆனால் ஆனால் லிவர் ஏன் ஜாஸ்தி ப்ரொட்யூஸ் பண்ணுறேன்னா உனக்கு ஹீல் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறான் பட் தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேஷன் அதர் தான் டேக்கிங் ஸ்டாட்டன் அண்ட் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூல் ஹேவ் டு டூ இஸ் சேஞ்ச் யோர் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ஸோ கேன் எப்போ இல்லை எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் எனக்கு ஸ்டாட்டின்ஸை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து ஸ்டாட்டின்ஸ் எல்லாம் டேஞ்சரஸ்னாரு இவர் வந்து ஸ்டாட்டின் சாப்பிட்டா டெஸ்டோஸ்டிரான் இறங்கினோன்னாரு இவர் சொன்னாரு ஸ்டாட்டின் சாப்பிட்டா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் லிபிடோ இறங்கிறோன்றாரு நீ சிரிக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கறது எனக்கு தானே தெரியும் ஸோ ஸ்டாட்டின்ஸு உங்க டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காருன்னா நிறுத்தலாமா நிறுத்தக்கூடாதா நிறுத்தினா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனும் சரி நிறுத்தக்கூடாது அண்ட்லஸ் யூ சேஞ்ச் யோர் லைஃப் ஸ்டைல் லைக் ஹவ் யூ சேஞ்ச் யோர் லைஃப் ஸ்டைல் ஃப்ரம் வாட் வாஸ் யோர் ஃபேட் பர்சன்டேஜ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன்ல இருந்து இப்போ என்ன எயிட்டீன்ல இருக்கியா இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் இது மாதிரி ரிவர்ஸ் பண்ணா நிறுத்தலாம் அப்படி ரிவர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் யூ ஆஸ்ட் இஸ் ஸ்டாட்டின் சாப்பிட்டா டெஸ்டோஸ்டிரோன் கம்மி ஆயிடுமா ஆஸ் ஐ டோல் ஸ்டாட்டின் ஆக்ஸ் இந்த லிவர் நாட் ஆன் யோர் டெஸ்ட் இது நம்பர் ஒன்னு நம்பர் டூ அதுக்கு தானே அட்ரினல் கிளாண்டை பற்றி பேசினேன் அட்ரினல் கிளாண்டுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆல்டோஸ்டிரோன் ப்ரொடியூஸ் பண்ணுது அது இல்லைனா நீ உயிர் வாழ மாட்டேன் அடுத்தது கார்டிசால் ப்ரொடியூஸ் பண்ணுது அது இல்லைன்னா நீ உயிர் மாட்டேன் இது ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணி மிச்சத்தில் தான் உனக்கு உன் செக்ஸ் ஹார்மோன்ஸ் வருது ஈஸ்ட்ரோஜன் ப்ரோசஸ்ட்ரோன் ஆர் டெஸ்டோஸ்டிரோன் நீ ஆனால் என்ன பண்ணுற நீ கார்டிசால ப்ரொடியூஸ் பண்ண வச்ச போட்டு தள்ளிடுறே ஏன் நைட்டு ஃபுல்லாக கன்று மூழிச்சிருக்க நைட் டைமில் வேலை பார்க்குற பத்து மணிக்கு யுவர் பாடி ஹேஸ் டு கோ இன் டு ஸ்லீப் மோட் அப்போ தானே இன்ஸ்டாகிராம்மை வந்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ யுவர் கார்டிசால் லெவல் சார் ஹை நடுராத்திரி ஸ்நாக் அடிக்கிற நடுராத்திரி சாப்பிடும் போது என்ன ஆகுது நீ போட்ட ஃபுட்டை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசிட் ப்ரொடெக்ஷன் ஆஸ்டுவல் இன்க்ரீஸ் ஸோ கார்டிசால் டு இன்க்ரீஸ் யூ மை கோ டு சாப்பிட்ட உடனே நீ தூங்க போயிடும் ஆனால் உன் உடம்புக்கு ரெஸ்ட் இல்லையே உள்ளுக்குள்ளே டைஜஷன் ப்ராசஸ் இருக்கேன் நீ தூங்கும் போது ஓய்வு இல்லாமல் இல்லை அடிக்கிறோம்

எ எக்ஸாக்ட்லி நான் அது என்ன சொல்லுவேன்னா வீட்டில் ஒரே தென்னை மரம் இருக்குன்னு எல்லா மாடு ஆடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதிலே கட்டிடக்கூடாது பெரிய பிரச்சனையாயிரும் அண்ட் ஸ்டாட்டின்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுனால அண்ட் ஆர்த்தோபேஷன்ஸ் எல்லாருக்குமே ஸ்டாட்டின்ஸ் இருக்கு இல்லையா எல்லாருமே என்கிட்ட வந்து வந்து கேட்பாங்க பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருப்பான் ஸ்டாட்டின்ஸ் போட்டிங்கன்னா இது வரும்னு அண்டு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஸோ நான் வந்து இல்லன்னு சொன்னா தேல் அக்செப்ட் இல்லை டாக்டர் சொன்னதான் கரெக்டுன்னா தே ஃபைண்ட் ஹார்ட் டு இல்லை சிம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஸ்டாட்டின் இஸ் லைஃப் லாங் எக்ஸாக்ட் இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் வெரி மச் பிகாஸ் பிகாஸ் பி த the risk of death is very high if you start a uh, stop a uh, statin statin helps in what is called plaque stabilization. I have மேக்ரோஃபேஜ் இந்த ஃபோம் ஸ்டெல்லு வெடிக்கும் ஒரு காலத்தை வெடிச்சு ப்ளட் கிளாட் ஃபார்ம் ஆகி ஹார்ட் அட்டாக் வரும் அதை வெடிக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒ மேஜர் ட்ரக்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின் மட்டும்தான் ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்து விட்டால் லைஃப் லாங் ஸ்டாட்டின் சாப்பிடணும் அது டோசேஜ் எப்படி கம்மி பண்ணணுன்றது கார்டியாலஜிஸ்ட்டு என்ன மாதிரி இன்டென்சிவிஸ் நாங்கள் பார்த்துப்போம் அது யூ நீ நாட் வெரி பட் எனக்கு இன்னும் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உன் லைஃப் ஸ்டைலை மாற்றினா என்ன மாதிரி டாக்டர்கள் மற்றவங்க பற்றி நம்மளுக்கு தெரியாது சந்தோஷ் ஜெயகர் டாக்டர்கள் எங்களை மாதிரி பல லட்சக்கணக்கான டாக்டருங்க இருக்காங்க இஃப் யூ சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைல் டெஃபினெட்லி ஆன் த்ரீ மந்த்லி பேசிஸ் ரெடியூஸ் ஸ்டாட்டின் லெவல்ஸ் அண்ட் ஸ்டாப் பிகாஸ் இஸ் நோ இன்ஃபிளமேஷன் இன் இயர் பாடி ஃப்ரம் தேர்ட்டி செவன் பெர்சன் டு பிரிங் டவுன் யூர் பாடி கம்போசிஷன் ஃபேட் கம்போசிஷன் த ரோல் ஆஃப் ரத்த குழாய் எல்லாம் ஆயிடுமே எல்டிஎல் போய் வெந்து போயிருக்குதுன்னு போய் ஒட்டுறதுக்கு தேவையே இல்லையா

ஃபேட்டால் ஒன்றும் பண்ண முடியல லிவரால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ எக்ஸசிவ் கேலரியை வந்து அது ஃபேட்டாக மாற்றி மாற்றி அதுக்குள்ளேயும் தள்ளிக்குது வெளியிலேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிது வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ ஃபைப்ரோஸ்கேனு இப்போ ஒரு ஸ்கேன் இஸ் அவைலபிள் பிகாஸ் கிரேட் ஒன் டூ த்ரீனா இட் டசன் கிவ் யூ நம்பர் இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணால் என்ன பண்ணணும்னா இட் கிவ் யூ அ நம்பர் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கொடுக்கும் வாட்னா டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே அந்த ரீடிங் இருந்ததுன்னா ஃபேட் ரீடிங் இட் மீன்ஸ்

So I had to sit and counsel them and talk to them, change the food pattern, put them on an active lifestyle, uh, this thing, and now he has lost close to 8 kilos in three months. And you know, Idinaanindi mentioned Pan Van I was recently I had had the opportunity to talk to a food engineer. They said chocolates are priced at 10 rupees, 15 rupees, but designed as if it's a price. You know why?

அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்தேன் ஏன் அந்த 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 சாக்லேட் திங்ஸ் பார்த்தியா அந்த சின்ன சின்ன கேட்பரிஸ் ஏழு ரூபா பத்து ரூபா அந்த நட்டிஸ் கிட் இட்ஸ் டூ டெம்டிங் ஃபார் சில்ட்ரன் பட் அகேன் சி ஆப்ஷன் இருக்கு இந்த காலத்தில் ஆப்ஷன் எடுக்கவே முடியாது உன்னை சுற்றி டெம்டேஷன் இருந்துட்டு தான் இருக்கும் யூ ஹாவ் டு டேக் அ பர்சனல் சாய்ஸ் அண்ட் சே தட் ஐ எம் நாட் கோயிங் டு புட் திஸ் திஸ் திங் இன் டு மை சிஸ்டம் தட் அவேர்னஸ் இஸ் வாட் யூ

நீ ஆல்கஹால் ஆல்கஹால் அது ஆகி ஆகி அந்த லிவரை வந்துட்டு டேமேஜ் லிவர் லாங் எடுத்த டெய்லி கிரானிக் இன்டேக் லீட்ஸ் டு சிரோசிஸ் த சேம் சேம் திங் எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் இன்டேக் ஆல்சோ டஸ் இட் இட் இன்ஃப்ளேம்ஸ் லிவர் லிவர் புட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் அண்ட் லாங் ரன் நேஷ் நான் ஸ்டியேட்டோ கார்போஹைஸ்

They can't keep eating whenever they want to <laughs> yeah they can't no no nah. like I used to eat whenever I want to as a kid but like, like suffered like anything you, because you of that. went across the line <laughs> and you came back and you know how tough it is to yeah. maintain I was almost there and since we are doctors we we knew how to reverse it and it is it isn't easy my uh, I was grade three fatty liver uh, two and a half years back my uh, fatty liver score was uh, 3 310 and for the past two and a half years, uh, years it is anything less than 235 is okay the 11 percent uh, less than 11 percent of your liver is covered with fat and rthone that is okay so for the past two and a half years six months i reversed it without any medication because there is no huge medication available mm -hmm. only vitamins

ஃபேட்டி லிவருக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா கேன் பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை தட் என் என் சைல்டுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கலாம் வாட் இஸ் அண்ட் இண்டிகேட்டர் சி அதுதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சி லிவர் இஸ் அ வெரி டைசி ஆர்கன் சரியா லிவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு லிவர் செல் வந்து இரநூத்தம்பதுலேருந்து முப்பது இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு நாள் இருக்கான் இஸ் லைஃப் ஸ்பேன் இஸ் ஸோ மச் ஸோ அவன் லைஸ் ஆகி அதாவது மல்டிபிள் லிவர் செல்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆனால் தான் அது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் காட்டும் இல்லைனா காட்டாது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இன் க்ரீக் மெத்தாலஜி ஜீஸ் இஸ் த கிங் ஆஃப் காட்ஸ் காட் ஆஃப் லைட்னிங் அண்ட் தண்டர்னு நினைக்கிறேன் ப்ராமித்தியஸுன்னு ஒருத்தர் இருக்கான் ப்ராமித்தியஸுன்ற காடு தான் மேட் அ ஹியூமன்ஸ் ஃப்ரம் கிளே ஸோ ப்ராமித்தியஸை வந்து ஜீஸ் பனிஷ் பண்ணுவார் கட்டி போட்டு லிவர் பக்கத்தில் கீழ்ச்சி விட்டுருவார் அவனால் மூவே பண்ண முடியாது டெய்லி ஒரு வல்ச்சர் வந்து லிவரை சாப்பிடும் அடுத்த நாள் அது வந்து பார்க்கும் போது லிவர் வளர்ந்துருவோம் ஸோ த லிவர் இஸ் ஒன் ஆர்கன் இன் எ பாடி விச் ஹேஸ் த மேக்சிமம் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அது அந்த காலத்தில் கிரீக்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு இட் இஸ் எ மித்தாலஜி அகைன் ஜூயிஸ் வைடஸ் ஜூவிஸ் பன்னிஷ் ப்ராமித்யர்ஸ்னா ஹி கிவ்ஸ் ஃபயர் டு ஹியூமன்ஸ்

சோ குழந்தைங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை ஹூ இஸ் ரிஸ்க் ஹூ இஸ் அட் நோ ஓகே பார்த்தாலே தெரியும் என் பையன் பாக்குறதுக்கு அவன் ஏஜோட குண்டா இருக்கான் என் பொண்ணு பாக்குறதுக்கு அவன் ஏஜோட குண்டா இருக்கா அப்புறம் கெட் அ பேசிக் டோன்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துட்டு எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துட்டு அது நார்மலாக இருக்குன்றனால லிவர் நார்மலாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க

So, Peter Drunkarnur, famous economist, what he says in economics, whatever is measured can be managed. Mm. If you do not measure, how will you manage? I have a fantastic saying. Whatever. And the same economics uh, fits to your body. Mm. So, please measure it, it will give you a number. So, 310, it was a rude slap on my face. Like, where <laughs> am I progressing? So, now I'm measuring. Now I know it's less than 235 for the past two mm. and a half years, less than 210. So, I'm okay. So, I'm.

ஃபர்ஸ்ட் டூ பே சொல்றது ராஜா நீ பைவரஸ்ட் ஒன் எடுத்துன்னு அல்ட்ராசவுண்ட் பண்ணு ஃபைவ் ஸ்கேன் பண்ணு அப்போ தெரியும் ஒன்னு உண்மையான நிலை வரும் ஸோ தட் இஸ் ஹவ் வீ கோ அபவுட் இட் சோ ஃபை ஐ ஹேவ லாஸ்ட் கிறிஸ்டியன் இப்போ ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியாக்கு போகும் அதுக்கு ஏதாவது நியூயர் மெடிகேஷன்ஸ் வந்துடும் எக்ஸலன்ட் மெடிகேஷன்ஸ் தேர் அதர் தன் ஸ்டாட்டின் ரெபத்தா அப்படின்றோம் அகைன் திஸ் இஸ் நாட் ஃபார் எவரிபடி திஸ் இஸ் ஃபார் பேஷன்ஸ் உ ஹாவ் ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலி அதாவது ஜெனடிக்ஸ்ல

மந்த்லி ட்வைஸ் அண்ட் தென் மந்த்லி ஒன்ஸ் போட்டால் போதும் இதோட சுப்பீரியர் ஃபார் பேஷன்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்க லைக் ப பைபாஸ் ஆகிடுச்சு எனக்கு மூணு நாலு ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு கொலஸ்ட்ரால் ஸ்டாட்டின் லெவலில் கம்மி எவ்வளோ போட்டாலும் எனக்கு எல்டிஎல் வந்துட்டு கம்மியாக மாட்டேங்குது என்னால் வீட்டை குறைய முடியலன்றவங்களுக்கு இன்க்ளிசாரியன் திஸ் இஸ் த லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் இன் த கேம் இன்க்ளிசாரியன் ஐஎன்சிஎல் ஐஎன்சிஎல்ஐஎஸ்ஏஆர்ஐஎன் இன்கிளிசாரியன் இட் இஸ்

என்னடா அது இவன் இவ்வளோ ஃபேட் அதுக்கு தான் நான் வரேன் என்னடா அது இவன் இவ்வளோ ஃபேட்னா ஆனால் உனக்கு பிளட் வெசல்ல வந்துட்டு பிளாகேஜே இல்லையே ஓ இவன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஹை ஹையா ஐ ஐ ஐயா இருக்கிற ஆர்டிஃபிஷ் சாப்பிட்றான் அதனால தான் அப்படின்னா ஸோ அதனால தான் இது வந்தது நீ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நீ ப்யூர் வெஜிடேரியன் இஃப் யூர் ரிலீஜன் அலவ்ஸு இல்லை உன்னோட டெய்லி மெட்டபாலிக் நீட்ஸுக்கு உன்னால் பார்க்க முடியலன்னா நீ சாப்பிட்லாம்

லாக்டோஸ் புரோட்டீன் அண்ட் ஃபேட் அப்ராப்ரியேட் கண்டிஷனில் ஆறு மாதம் வரைக்கும் அதை மட்டும்தான் கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா உனக்கு அது போதும் லைஃப்பை சஸ்டைன் பண்ணால் அது போதும் நம்ம ஆளுங்க நல்ல வேலை இது இதெல்லாம் சொல்லலைன்னா அந்த பாலிலையும் தாய் கலந்து கொடுத்துருவாங்க ம் ஏற்கனவே பாலில் லாக்டோஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது ஃபேட் இருக்குது ஸோ இட் இஸ் அண்ட் ஐடியல் ஃபுட் பிகாஸ் உன்னோட டிமாண்டுக்கு அது போதும் சார் டிமேண்ட் சப்ளை ஈக்லிபிங் இல்லை உன்னோட டிமாண்டு ஜாஸ்தினா சப்ளையும் வச்சுக்கோ இல்லை என்னோட டிமாண்ட் இவ்வளோ தானா சப்ளையே கம்மி பண்ணு பி அவேர் ஆஃப் வாட் யூ புட் இன் பாடி நான் பாடினா அவ்வளோதான் சொல்கிறோம் அண்ட் உன்னோட சிர்கேடிய ரிதம் பொறுத்த வரைக்கும் ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்டா அது கெடுதி உன்னோட இன்டர்னல் ஆர்கனுக்கு ரெஸ்ட்டு கிடையாது அதனால தான் சாப்பிடாதன்றோம் தூங்க போகிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி யூ மஸ்ட் ஹாவ் யுவர் டின்னர் ஸோ சாப்பிட்றத ஏழு மணியோடு நிறுத்தணும் பத்து மணிக்கு செல்ஃபோனை நிறுத்திட்டு தூங்கணும் இது பேசிக் மூணாவது அகெயின் கம்மிங் டு எக்கனாமிக்ஸ் ஃபேட் என்னென்னா கருப்பு பணம் மாதிரி நாட்டுக்கு கருப்பு பணம் நல்லதாக கெட்டது டெஃபினட்டாக கருப்பு மணியை ஒழிக்கணும் கருப்பு மணி வந்துட்டு நோய் சரியா ஸோ ஃபேட் செல் கருப்பு மணி என்னென்னா நீ எக்ஸஸா போடுற ஃபுட்டை வந்துட்டு உடம்பு ஃபேட் ஸ்டோராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குது பட் நீ அதை யூட்டிலைஸே பண்ண மாட்டேங்கிறே கருப்பு பணத்தை நீ பதுக்கி தானே வைக்கிற ஸோ ஃபஸ்ட்டு கருப்பு பணத்தை செலவு பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும் அது அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து அதை செலவு பண்ண ஆரம்பி அதே மாதிரி உன் ஃபேட் செல்லு கருப்பு பண்ணணும் உடம்புல உடம்புக்கு கேடு விளைவிக்கும் அதை ஃபஸ்ட்டு அக்கௌண்டபிள் ஸோ நீ உள்ளே போடுற சப்ளையை நிறுத்திட்டு உன் ஃபேட்டை மொபைலைஸ் பண்ணி அதை செலவு பண்ணும் ஃபேண்டாஸ்டிக் இது

அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டிடுங்க ஓகே கைஸ் சி யூ பாய் தேங்க்யூ தேங்க்யூ